நமது வேந்தர் தொலைக்காட்சியில் பரிகார தலங்கள் எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை காண தயாராக காத்திருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் இனிய காலை வணக்கங்கள். சூரியனின் கதிர்வீச்சு அதிகமானால் கோடையின் வெப்பம் தாங்காமல் எங்காவது கோடை வாசஸ்தலம் செல்லலாம் என நம் மனம் இயங்கும். நம் தமிழ்நாட்டில் தென்திசையில் அமைந்திருக்கும் குற்றாலம் ஒரு சிறந்த கோடை வாசஸ்தலம் ஆகும். குற்றாலத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட திருக்குற்றால குறவஞ்சி தமிழ் சிற்றிலக்கியங்களில் புகழ் பெற்றது. பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் குற்றாலத்தை பற்றி நாம் பேச என்ன காரணம் என்று தோன்றுகிறதா? வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம், உங்களுக்கே புரியும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற குற்றால குறவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயர் பாடியதற்கு ஏற்ப மிகச் சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக இயற்கை அழகோடு விளங்குகிறது குற்றாலம். குற்றாலத்தின் புராணப் பெயர் திரிகூட மலை. ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், பட்டினத்தார், அருணகிரிநாதர் ஆகியோரால் தேவாரப் பாடல் பெற்ற ஸ்தலம். தேவாரப் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் இது 13வது தலம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோயில் குற்றாலம். திருநெல்வேலியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குற்றாலம். குற்றாலத்தின் மையமாக இக்குற்றாலநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. பரிகாரம். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் குற்றால அருவியில் நீராடி குற்றாலநாதரை வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும். தீராத தலைவலி உள்ளவர்கள் இங்கு சிவனை வழிபட்டு தைல பிரசாதம் பெற்று செல்கிறார்கள். இதை தேய்த்து கொண்டால் தலைவலி பிரச்சனை நீங்குவதாக நம்பிக்கை. கு என்றால் பிறவிப்பிணி, தாளம் என்றால் தீர்ப்பது என்று பொருள். இத்தலத்தை வழிபட்டால் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள பிறவி பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். கண்டாரை மேம்பட வைக்கும் ஸ்தலம். உள்ளன்புடன் குற்றாலநாதரை வணங்கினால் அவர்கள் ஜீவன் முக்தராகிறார்கள் என்பது நம்பிக்கை. எனவே இத்தலத்தை தரிசன வேதி என்பார்கள். இக்கோயில் பிற கோயில்களைப் போல சதுர அல்லது நீண்ட சதுரமாக அமையாது. சங்கு வடிவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இறைவன் குற்றாலநாதர், திரிகூடநாதர், இறைவி குழல்வாய் மொழியம்மை. கொடிமரம் பலிபீடம் வணங்குகிறோம். நந்தி பகவான் மூலவர் சன்னதியின் முன் அமைந்து சிவனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு தன் அருளையும் வழங்குகிறார்.
ஸ்தல விநாயகர் வல்லப கணபதி என்று அழைக்கப்படுகிறார். பிரகாரத்தில் உள்ள முருகன் கையில் வில்லேந்தியபடி காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானை சமேதமாக முருகன் காட்சி தருகிறார். நான்கு வேதங்கள் நான்கு வாயிலாகவும் இறைவனின் நடனம் காண பிலவேந்தன் வந்த வழி ஐந்தாவது வாயிலாகவும் அமைந்துள்ளது. இங்குள்ள துவாரபாலகர்களின் அமைப்பு மிகவும் சிறப்பானது. இக்கோயில் வைணவ கோயிலாக இருந்தபோது அகத்தியர் நேற்று வந்தாரா என ஒரு துவாரபாலகர் கேட்பதைப் போலவும் இன்னொரு துவாரபாலகர் அவர் வரவில்லை என கூறுவதைப் போலவும் உள்ளது. திருக்கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடக்கிறது. இதை தரிசிக்க பிரம்மா விஷ்ணு 33 கோடி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஆகியோர் வந்துள்ளனர். இதனால் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர ஆரம்பித்தது. இதை சமப்படுத்த சிவன் அகத்தியரை அழைத்து, நீ ஒருவன் மட்டும் தென்திசை சென்றால் போதும், உலகம் சமநிலைக்கு வந்துவிடும் என்றார். அத்துடன் இதுநாள் வரை குற்றாலத்தில் விஷ்ணுவாக அருள்பாலித்து வந்த என்னை சிவலிங்கமாக்கி மகுடாகமப்படி பூஜை செய்தால் எங்களது திருமணத்தை இங்கிருந்தபடியே தரிசிக்கலாம் எனக் கூறி அனுப்பி வைக்கிறார். அகத்தியர் குற்றாலம் வந்து விஷ்ணு வடிவில் அருள்பாலிக்கும் சிவனை தரிசிக்க செல்கிறார். ஆனால் அங்கிருந்த துவாரபாலகர்கள் சைவ சமயத்தை சேர்ந்த அகத்தியரை கோயிலுக்குள் விடவில்லை. இதனால் வருத்தமடைந்த அவர் இங்கிருந்து சற்று தூரத்திலுள்ள இளஞ்சிக்குமாரர் கோயிலுக்கு சென்றார். அங்கு வெண்மணலில் லிங்கம் பிடித்து சிவனை வழிபட்டார். தான் குற்றாலத்தில் சிவதரிசனம் செய்ய அருளும்படி வேண்டினார். அவருக்கு காட்சி தந்த முருகன், அகத்தியரே, தாங்கள் சிவகோலத்தை கலைத்துவிட்டு வைணவ கோலத்துடன் கோயிலுக்கு சென்று பெருமாளை சிவலிங்கமாக்கி வழிபாடு செய்யுங்கள் என யோசனை கூறினார். அகத்தியரும் அவ்வாறே செய்தார். அத்துடன் உயரமாயிருந்த திருமாலின் தலையில் கை வைத்து திருமேனி குறுகக் குறுக என சிவனை வேண்டி பிரார்த்தனை செய்ய நெடிய திருமால் குறுகிய சிவனாக மாறிவிடுகிறார். அந்த இடத்திலேயே அகத்தியருக்கு திருமண காட்சி கிடைக்கிறது. இன்றும் கூட இத்தலத்தில் பகலில் தேவர்களும் இரவில் அகத்தியரும் பூஜை செய்வதாக கூறப்படுகிறது. அகத்தியர் தன் கை விரல்களால் சிவலிங்கத்தில் தலையில் வைத்து அழுத்தியதால் இன்றும் கூட லிங்கத்தின் மேல் பகுதியில் விரல்களின் தடம் இருப்பதை காணலாம். தாயார் குழல்வாய்மொழி நாயகி. அற்புத சிற்ப வேலைகளும் அகத்தியர் அனுமன் திருமேனிகளும் தாயார் சன்னதி தூண்களில் காணப்படுகிறது. தல விருட்சம் பலா மரத்தை சுற்றி சிறிய சன்னதி எழுப்பப்பட்டிருக்கிறது. இம்மரத்தின் கீழ் ஆதி குறும்பலாநாதர் பீட வடிவில் காட்சி தருகிறார். இம்மரத்தில் வருடத்தின் அனைத்து நாட்களிலும்
பலா காய்த்து கொண்டிருக்கும். இதை யாரும் பறிப்பதில்லை. இந்த பலாவில் உள்ள சுளைகள் லிங்கத்தின் வடிவில் இருப்பது கலியுக அதிசயம். இதை பழமையான நூலான குற்றால குரவஞ்சி சுலைகளாஞ்சிவலிங்கம் என்று குறிப்பிடுகிறது. விசேஷ காலங்களில் சிவனுக்கு பலாசுளையை பிரதானமாக படைக்கின்றனர். இம்மரத்தை சிவனாகவே பாவித்து நைவேத்தியமும் படைத்து தீபாராதனை செய்கின்றனர். ஆலயத்தை வலம் வரும்போது 63 திருவுருவங்களை தரிசிக்கிறோம். இக்கோயிலில் பெருமாளுக்கும் தனி சன்னதி இருக்கிறது. இவரை நன்னகரப் பெருமாள் என்று அழைக்கிறார்கள். தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு நன்மைகள் தருபவர் என்பதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. முற்காலத்தில் சிவன் சன்னதியில் இருந்த பெருமாளே இங்கு எழுந்தருளி இருப்பதாக சொல்கிறார்கள். மணக்கோலநாதர். கோயில் பிரகாரத்தில் மணக்கோலநாதர் என்ற சிவன் சன்னதி இருக்கிறது. சிவன் அம்பிகையை மனம் முடித்த கோலத்தில் இங்கு காட்சி தருவதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. இவருடன் திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மா, தாரை வார்க்கும் கோலத்தில் விஷ்ணு, மகாலட்சுமி, திருமண காட்சி பெற்ற அகத்தியர் மற்றும் பிருங்கி மகரிஷி ஆகியோரும் இருக்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் நல்ல வரன் அமைய இவர்கள் 7 பேருக்கும் மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் செய்து வாசனை புஷ்பமாலை அணிவித்து பாயச நைவேத்தியம் படைத்து வழிபடுகிறார்கள். நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம் என பஞ்சபூத லிங்கங்களையும் இங்கு ஒன்றாக தரிசிக்கலாம். நெல்லையப்பர் காந்திமதி தாயார்க்கு இங்கு தனிச்சன்னதி உள்ளது. தொலைந்த பொருள் தரும் சிவன். அர்ஜுனன் தான் பூஜை செய்த லிங்கம் வைத்திருந்த சம்புடத்தை காசியில் தொலைத்து விட்டான். வருந்திய அர்ஜுனன் இங்கு வந்தபோது அந்த பெட்டியை கண்டெடுத்தான். அதை இங்கேயே வைத்து பூஜித்து விட்டு சென்றான். இந்த லிங்கம் பிரகாரத்தில் தனிச்சன்னதியில் இருக்கிறது. பொருளை தொலைத்தவர்கள் இங்கு லிங்கத்திடம் வேண்டிக் கொள்ள மீண்டும் அவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரத்தன்று அர்ஜுனன் இங்கு லிங்கத்தை கண்டான். எனவே அன்று இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. இவரது சன்னதிக்கு அருகிலிருந்து இந்த லிங்கம் மேற்கு முக விநாயகர், குற்றாலநாதர் விமானம், திரிகூட மலை மற்றும் குற்றால அருவி ஆகிய 5 தரிசிக்கலாம். பிரகாரத்தில் அகத்தியர் சன்னதிக்கு எதிரில் அவரது சீடர் சிவாலய முனிவருக்கு சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதியில் சிவாலய முனிவர் சிலை அகத்தியரின் பாதத்திற்கு கீழே இருக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குருவிற்கு மரியாதை தரும் விதமாக இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இப்போது நாம் தரிசிப்பது வாசுகி சன்னதி. இருபுறம் 2 சிவலிங்கங்களும் லிங்கத்தின் முன் நந்தி பகவான் இருவர் இருப்பதும் பார்க்க கண்கொள்ளா காட்சி.
மந்திர சபை. குற்றாலநாதர் கோயிலுக்கு அருகில் சித்திரை சபை தனிக்கோயில் அமைப்பில் இருக்கிறது. தாமிரங்களால் வேயப்பட்ட இந்த சபையில் நடராஜர் திரிபுர தாண்டவ மூர்த்தியாக ஓவிய வடிவில் காட்சி தருகிறார். அகத்தியர் திருமாலின் தலையில் கை வைத்து அழுத்த அவர் லிங்கமாக மாறியது மதுரையில் சிவன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் தட்சிணாமூர்த்தியின் பல்வேறு வடிவங்கள் என பல சித்திரங்கள் மூலிகைகளால் வரையப்பட்டுள்ளது. அகத்திய முனிவர் தொட்டு அமுக்கியதால் உண்டான தலைவலி நீங்கவே இன்றும் சிவலிங்கத்துக்கு தைல அபிஷேகம் நடைபெறுகின்றது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மகா சந்தனாதி தைலம் கோயில் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்படுகின்றது. இது பல மூலிகைகள், வேர்கள் மற்றும் மருந்துகள் சேர்த்து மருத்துவ முறைப்படி பக்குவமாக காய்ச்சப்படுகின்றது. இது தலைவலி, வயிற்றுவலி, சயரோகம் முதலான கொடிய நோய் தீர்க்கும் மருந்தாக பயன்படுவதாக கூறுகிறார்கள். குற்றாலநாதர் ஆலயத்திற்கு மிக அருகில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி மூலிகை நீர்வீழ்ச்சியாகும். இதில் குளித்தால் பல நோய்கள் தீருவதாக சொல்லப்படுகிறது. இந்த அருவியை சுற்றியுள்ள காடுகளில் மூலிகைகள் பெரிதும் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை இங்கு சீசனாகும். இது மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. குற்றால அருவியில் குளிப்பது என்பது ஒரு தனி மகிழ்ச்சியே. குற்றாலம் வந்து குற்றாலநாதரை வணங்கி குற்றால நீர்வீழ்ச்சியில் குளித்தால் மனதில் எழுச்சியும் உடலில் ஆரோக்கியமும் கிடைக்கும். மேலும் 9 அருவிகள் இதன் துணை அருவிகளாக உள்ளன. மாரி அருவி, சித்தருவி, செண்பகதேவி அருவி, தேனருவி, ஐந்தருவி, ஆர்ச்சட் அருவி, புது அருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் முதலியன ஆகும். தரைமட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் இந்த குற்றாலம் உள்ளது. சங்க காலத்தில் இது தேனூர் என்னும் பெயருடன் திகழ்ந்தது. இந்த குற்றாலத்தை சங்கப் பாடல்களில் பெண்ணின் அழகுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது. சிற்றாறு, மணிமுத்தாறு, பச்சையாறு மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் பிறப்பிடமாகும் இந்த குற்றாலம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் குற்றாலநாதரையும் குற்றால நீர்வீழ்ச்சியின் அழகையும் கண்டோம். ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று இறைவனை வணங்கும் பக்தர்களாகிய நாம் ஆலயத்தையும் அதை சுற்றியுள்ள இடத்தையும் தூய்மையாக வைக்க உதவுவோம். ஓம் நமச்சிவாய. குற்றால அருவியில் குளிக்க நம் மனம் இயங்குகிறதல்லவா? குற்றாலநாதரின் பூரண அருளை பெற்ற நாம் அதே மகிழ்ச்சியோடு காத்திருப்போம். மற்றொரு பரிகார தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். அம்புஜ
ஜனயனா.